ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுதுங்க. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய நிலை கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் பலன்களும் வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாதத்தில் ஜூன் மாதம் 10 தேதிக்கு பிறகு நடைபெறக்கூடிய சில முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாகவே இருக்குங்க. இதனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணி புரிபவர்கள் எந்த விதமான மாற்றத்தையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சி பண்ணுங்க. இதனால் சீக்கிரமே உங்களுக்கு முன்னேற்றத்தினுடைய கதவுகள் கண்டிப்பாக திறக்கப்படும். அதே சமயம் பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் செலவுகள் சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும், தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது தவிர பழைய கடனை திருப்பி செலுத்துவதற்கு முன்பாக அழுத்தம் வந்து உங்களுக்கு சற்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சற்று சவாலானதாகவே இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் தடைகளை நீங்கள் சந்திக்கலாம். சில வேலைகளில் பாதியிலேயே நின்றுவிடும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்கவும் நேரிடுங்க. கூட்டு வணிகம் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா அதை சிறிது காலம் தள்ளி போட அறிவுறுத்தப்படுறீங்க. பணி புரிபவர்களுக்கு இந்த காலம் சற்று பிஸியாகவே இருக்கும். பொறுப்புகளின் சுமை அதிகரிக்கலாம். திட்டமிட்டு வேலைகளை செய்தால் அவசரத்தையும் தவிர்க்கலாம். அதே மாதிரி மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தந்தையின் உடல்நிலையில் திடீர் பின்னடைவு ஏற்பட அதிக அளவிட வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகளையும் அதிகம் சந்திக்கவும் நேரிடலாம். காதலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். உறவில் புதுமையை உணர்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சோர்வாக உணர்வீங்க. சில ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது தொந்தரவு செய்யத்தான் செய்யும். அதே மாதிரி மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது 20 தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் உருவாகக்கூடும். இந்த அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் விரும்பத்தகாத சில நிகழ்வுகளாகவும் இருக்கலாம். நடக்கக்கூடாத சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் மாதத்தில் 20 தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜூன் மாதம் கடைசி 20 நாட்கள் அதாவது நீங்கள் கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியங்க. அதிலும் 20 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த நிகழ்வுகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சற்றும் எதிர்பாராத ஒன்றாகவும் இருக்கலாம் அல்லது நடக்கக்கூடாத சில விஷயங்கள் ாகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க நீங்கள் தீர ஆலோசித்து செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த ஒரு விஷயத்திலையுமே பலரினுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பின்பு அந்த விஷயங்களில் நன்மை தீமை ஆராய்ந்து செயல்பட பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட பல பிரச்சனைகளை தவிர்க்கவும் உங்களுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம்
சமயம் தொழில் ரீதியாக எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் நன்கு சிந்தித்து எடுப்பது நல்லது. மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அப்படி இல்லைன்னா சிக்கல்ல சிக்கி கொள்வீங்க. வணிகர்கள் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. வேலையை விடாமுயற்சியுடன் செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் அதை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணுவது அவசியமாகிறது. மாதத்தின் நடுப்பகுதியில் சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் நிலைமை சாதாரணமாகத்தாங்க இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாது, அதே மாதிரி பெரிய அளவில் சந்தோஷமும் உங்களுக்கு கிடையாது. சுமாரான வாழ்க்கை சாதாரண நிலைமை அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மோசமாக இருந்தால் இந்த மாதம் மேம்பட ஆரம்பிச்சிடும். நிதி ரீதியாக இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து விஷயத்தையுமே ஆராய்ந்து செயல்பட பாருங்கள். பண விஷயத்தில் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். இந்த காலத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், யாரிடமிருந்தும் கடன் வாங்கவும் வேண்டாம். அதே மாதிரி பணி இடத்துல குழு பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்போது தான் உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் வெற்றிகரமாக முடிக்க முடியும். நடுப்பகுதி மாதத்தினுடைய மையப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இந்த பயணம் உங்களுக்கு அலைச்சல் உடல் சோர்வை தந்தாலும் பயனுள்ளதாக இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும். வணிக திட்டங்களில் நீங்கள் சமீபத்தில் சில மாற்றங்களை செய்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுவதற்காக வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக கூட்டு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியங்க. அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்தில் எழலாம். அதனால கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. சில நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் சற்று அதிகரித்து காணப்படலாம். இந்த கவலைகள் விரும்பத்தக்காத மாற்றத்தின் காரணமாக இருக்கலாம், அல்லது வரவுக்கு மீறிய செலவுகளாலும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணையின் நடத்தையில் மாற்றங்களை காண்பீங்க. உங்களுக்கு இதய நோய் இருந்தால் நீங்கள் கோபத்தையும் மன அழுத்தத்தையும் தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இது தவிர இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எப்பொழுதுமே வேலை அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஓய்வு எடுக்கவும் நீங்கள் தயாராக இருங்க. அப்போ தான் உங்களுடைய உடல்நிலையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களினுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க. நீங்கள் தொழிலதிபராக இருந்து சமீபத்தில் பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்தித்திருந்தால் அதை ஈடு செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பண விஷயம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் தொடர்பான பரிவர்த்தனைகளை செய்யும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வேலையை மாற்ற நினைக்கிறீங்க இல்லை புதிதாக ஒரு வேலையை நான் தேடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் காலதாமதத்தையும் இழுப்பறியையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி வேலை தொடர்பான சில மாற்றங்களை நீங்க சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க விருப்பப்படாத மாற்றங்களாகவே இருந்தாலும் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரத்தில் பணி புரிபவர்களுக்கு அதிக அளவில் வேலை பளு இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். உங்களால் முடிந்ததை நீங்க கொடுக்க முயற்சி பண்ணுங்க. வியாபாரத்தில் தொடர்புடையவங்க லாபம் ஈட்டுவதற்கான பல வாய்ப்புகளை பெற முடியும். இருப்பினும் சில சிக்கல்கள்
கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால, மறைமுக எதிரிகள் மூலம் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர்களிடத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. வேலை விஷயம், தொழில் விஷயம், அப்படி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, பணியிடம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்களில் பாதகமான விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே பொறுமை காக்க வேண்டியதும் நிதானத்துடன் அனைத்து பிரச்சனைகளையும் அணுக வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டக்கூடாது. வேகத்தை விட விவேகமாக செயல்பட வேண்டியது துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்திக்காமல் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்காவது நான் கருத்தை சொல்கிறேன், அட்வைஸ் பண்ணுறேன், ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு யாருக்கும் நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம். நீங்கள் உதவி செய்கிறேன் அப்படின்னு போய் அது உங்களுக்கே உபத்திரமாக மாறலாம், உங்களுக்கே அது பிரச்சனையாக திரும்பலாம். அதனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த காலத்தில் இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பணி புரிபவர்களுக்கு உயரதிகாரிகள் சகவாசம் கிடைக்கப்பெறும். உங்களுக்கு சில கடினமான பணிகள் ஒதுக்கப்படலாம், இருப்பினும் அந்த கடினமான பணிகளை திறம்பட செய்து நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மிகவும் கவலைப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில கடினமான பணிகள் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு பயமும் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வெற்றி காண்பீங்க. அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க. அனைத்து கவலைகளையும் மறந்து உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தினா அது நல்லது. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பணப்பற்றாக்குறை காரணமாக உங்களுடைய வேலைகளில் ஏதேனும் தடைபட்டால் இந்த காலகட்டத்தில் அது முடிவடைவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள், குடும்பம் தொடர்பான விஷயங்கள்லையோ அக்கம் பக்கம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. யாருக்கும் எந்த ஒரு கருத்தையும் நீங்க தெரிவிக்க வேண்டாம். மற்றபடி உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் முருகப்பெருமான் வழிபாடும் செவ்வாய் வெள்ளி தோறும் அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தும்.